News 7 Tamil. Poruppum Podu Nalanum. ஆருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி அதாவது இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படிங்கிறது அசாம் மாநிலத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய அரிய வகை ஒரு உயிரினம். அந்த உயிரினம் தொடர்ச்சியாக அழிவின் விளிம்பில் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு நம்ம செய்தியாளர் மகாதமிழ் பிரபாகரன் அவர்கள் அசாம் சென்று அந்த நிகழ்வுகளை படம் பிடித்து ஒரு ஆவணப்படமாக தயாரித்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு உயிருக்குமே வந்து உணவு சங்கிலியில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு உயிரினம் அழியும் பொழுதும் அந்த சுழற்சியில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதும் அதனால் சூழ்நிலைக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது பற்றியெல்லாம் பல்வேறு விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்மிடையே சுற்றுச்சூழல் ஆர்வலரான முருகவேல் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம். அதற்கு முன்னதாக நம்ம செய்தியாளர் மகாதமிழ் பிரபாகரன் அவர்களும் இதை பற்றியான அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு. முதல்ல அந்த ஆவணப்படத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் நேபாளின் சில பகுதிகளில் மட்டுமே பிழைத்திருக்கும் காண்டாமிருகங்களின் ஓர் இனவகை. அதிலும் பெரும்பாலும் இவை இருப்பது அசாமின் காசிரங்கா காட்டுப்பகுதிகளில். காண்டாமிருகங்கள் அசாமின் அடையாளம் மட்டுமல்ல இந்தியாவின் அடையாளமும் கூட. ஏனெனில் உலக அளவில் இந்தியாவில் தான் அதிக அளவிலான ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்கள் இருக்கின்றது. அதன் இருப்பிடத்தை நோக்கிதான் யானை சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். காலை பொழுது ஆங்காங்கே மான்கள், யானைகள், காட்டு எருமைகள் என காணுவது செயற்கைகள் மிகுந்த எந்திர வாழ்க்கையை மனதிலிருந்து தூக்கி எறிந்தது. ஆனாலும் எங்கள் பார்வை எதிர்நோக்கிய எண்ணம் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை காணுவதிலேயே சூழ்ந்திருந்தது. இந்திய காடுகள் பற்றி பேசினாலே நம்மில் பலருக்கு புலிகளை காப்போம் என்பதுதான் நினைவில் வரும். அதே போன்ற அழிவின் பிடியில்தான் இந்த காண்டாமிருகங்களும் இப்போது உள்ளன. சுற்றுலாவாசிகளை அதிகம் அழைத்து வரும் அனுபவங்களை அந்த யானைப்பாகன் கொண்டிருந்ததால் விலங்குகளை அருகில் பார்க்கும் போது மிரள வைக்கும் விதமாக சத்தமிட்டார். இருப்பினும் எந்தவித மிரட்டலோ சத்தமோ வேண்டாம் என அவருக்கு சொல்லியிருந்தோம். நாம் கண்டதைப் போல மிகவும் சாதுவான குணத்தை கொண்டதுதான் காண்டாமிருகங்கள். எடையில் 2000 கிலோவுக்கு மேல் இருந்தாலும் 1 முதல் 3 கிலோ வரை உள்ள அதன் கொம்புதான் இன்றைய சர்வதேச சந்தையில் தங்கத்தை விட விலைமதிப்பு மிக்கவை. மிக துல்லியமான கேட்கும் திறன் கொண்டிருந்தாலும் மிகவும் மந்தமான பார்வை திறன் கொண்டிருப்பவை. சில தருணங்களில் அவை உக்கிரமாகவும் மாறுவதுண்டு. யானை மீது பயணித்த அனுபவம் ஓர் களைப்பான மலைகளின் மீது நடந்ததைப் போன்ற உணர்வினை கொடுத்தது. ஏனெனில் அதன் உடல் அவ்வளவு கடினமானதாக வலுவுடையதாக இருந்தது. மனிதர்களுடனான இது போன்ற யானையின் சௌகரியம் அவை சுற்றுலாவாசிகள் பயணிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட யானை என்பதை நன்கு உணர்த்தியது. ஆனால் காட்டு விலங்குகளுக்கு மனிதர்கள் வாடை என்பதே புதிதானது. யானையில் பயணித்ததை விட மிகவும் உட்பகுதிக்கு செல்ல ஜீப்பில் சென்றோம். ஜோனாய் வன சொரு
மனித நடமாட்டம் அப்பாற்பட்ட காட்டின் தொடக்க பகுதியிலேயே யானைகளின் நடமாட்டம் பெருகி இருந்தது. ஆங்காங்கே நாம் தேடிக்கொண்டிருக்கும் காண்டா மிருகங்களும் இருந்தன. இப்போதைய தேதியில் சுமார் 2200 காண்டா மிருகங்கள் அசாம் காட்டுப்பகுதியில் உள்ளன. காண்டா மிருகங்களின் அழிவு வேட்டையாடுதலோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்திய சுதந்திரத்திற்கு பின்பான நிலை வடகிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலோடும் அருகே உள்ள அண்டை நாடுகளின் காண்டா மிருகங்கள் தொடர்பான மூட நம்பிக்கைகளோடும் சம்பந்தப்பட்டுள்ளது. அழிவு பற்றி பேசப்போகும் இதே நேரத்தில் இந்திய காண்டா மிருகங்கள் மீண்டெழுந்த வளர்ச்சியையும் சொல்லியே ஆக வேண்டும். 1800 காலகட்டத்திலும் 1900 ஆண்டு காலகட்டத்திலும் பெருமளவு காண்டா மிருகங்கள் பொழுதுபோக்கு வேட்டையாடுதலுக்காக இரையாக்கப்பட்டுள்ளன. அந்த காலகட்டங்களில் இராணுவ அதிகாரி ஒருவரே 100 மேற்பட்ட காண்டா மிருகங்களை வேட்டையாடியிருக்கும் அளவுக்கு இந்த மிருகங்களின் இருப்பு நிலை இருந்திருக்கிறது. 1960 ஆண்டுகளில் காண்டா மிருகங்கள் 500 குறைவான எண்ணிக்கையுடைய விலங்கினமாக மாறியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசாமின் காடுகள் பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர் நாடுகளோடு இணைந்துள்ளன. பொழுதுபோக்கு வேட்டையாடுதலை கடந்த இப்போதைய நிலை காண்டா மிருகங்களின் ஒற்றை கொம்பு மீது வைத்துள்ள மூடநம்பிக்கையோடு ஒன்றியுள்ளது. அவை அதன் கொம்புகளின் மீதுள்ள மாய மருத்துவ தோற்றம். இந்த மாயத் தோற்றம் பண்டைய சீன வியட்நாமிய மருத்துவ முறைகளில் இருந்து எழுபவை. கடுமையான காய்ச்சலிலிருந்து புற்றுநோயை குணப்படுத்தும் அளவுக்கு காண்டா மிருக கொம்புகள் வீரியமுடையதாக வியட்நாமில் இன்றும் அதிகளவு நம்பப்படுகிறது. 90களுக்கு பிறகே காண்டா மிருக கொம்புகள் மீதான தேவை மனப்பான்மை அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த கொம்புகள் மனித நகங்களைப் போன்றதுதான், வேறு எந்தவித சிறப்பு சக்திகளும் இல்லை என்கிறது இதனை சார்ந்த பல்வேறு விதமான ஆய்வுகள். 1993 சீன மருத்துவ முறையிலிருந்தும் காண்டா மிருக கொம்புகள் தொடர்பான மருத்துவ முறை நீக்கப்பட்டுவிட்டன. வடகிழக்கின் பதற்றமான ஆயுத இயக்கங்களின் சூழலோடும் காண்டா மிருக இழப்புகள் சம்பந்தப்பட்டுள்ளன. அரசின் தகவல்கள் படி அசாமில் உள்ள ஆயுத குழுக்கள் பண தேவைக்காக இதனை பயன்படுத்துகின்றது. மூத்த பத்திரிகையாளர் ஒருவரை அசாமில் சந்தித்திருந்த பொழுதும் காண்டா மிருக கொம்புகள் கடத்தப்படுதல் பற்றி கூறினார். அதன்படி சர்வதேச எல்லையை கடப்பதற்கு மட்டும் 30 லட்சம் ரூபாய் அளவு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம். இன்றைய நிலையில் காண்டா மிருகங்களை வேட்டையாட துப்பாக்கிகளே பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. இவை பெரும்பாலும் இரவு நேரங்களில்தான் வேட்டையாடப்படுகின்றன. கொல்லப்பட்டு அந்த கொம்பினை வெட்டி எடுத்த சில மணி நேரங்களில் எல்லைப்பகுதியை கடந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் சோதனையில் சிக்காமல் தப்பலாம் என்ற எண்ணம். ஏனெனில் கொல்லப்பட்ட காண்டா மிருகங்கள் எப்படியும் காலையில்தான் வனத்துறையின் பார்வையில் படக்கூடும் என்பதாலே வேட்டையாடுபவர்கள் இரவு நேரங்களை உபயோகிக்கின்றனர். நாம் இப்போது இருப்பது காசிரங்கா தேசிய பூங்காவில். குறிப்பாக இந்த இரவு நேரங்களில்தான் பெருமளவிலான காண்டா மிருகங்கள் வேட்டையாடப்படுவதால் இப்போது இரவு நேர அந்த ரோந்தில் வந்து காவல்துறையினர் குறிப்பாக ஆன்டி போச்சிங் டிபார்ட்மெண்ட் எனக்கூடிய அந்த வனத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் ஓர் காட்டு விலங்கின் அழிவு அந்த விலங்கின் அழிவோடு மட்டும் கடந்து விடுவதில்லை. ஓர் விலங்கின் இருப்பு காட்டின் சுற்றுச்சூழலோடு சம்பந்தப்பட்டவை. காசிரங்கா வாசியை நண்பர் ஒருவரின் வாயிலாக சந்தித்தோம். இப்போது வனத்துறை காண்டா மிருகங்கள் பாதுகாப்பிற்கு என்று வைத்திருக்கும் உபகரணங்கள் எல்லாம் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்காது. இங்குள்ள மக்களும் காண்டா மிருகத்தை காப்பதற்கென்று தயாராக இருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடாக இருப்பதால் தான் இன்னும் காண்டா மிருகங்கள் வேட்டையாடப்படுகின்றன. இவரின் தாத்தாவும் காண்டா மிருக வேட்டையாடியாக இருந்தவர். ஆனால் இவர் இப்போது காண்டா மிருகங்கள் காப்பதில் தீவிர எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். காசிரங்காவின் வனத்துறை அதிகாரியை சந்திக்க கேட்டபொழுது பிஷன்பூரில் கொல்லப்பட்ட காண்டா மிருகத்தை காண நேரில் சென்றுள்ளார் என்றனர். வேட்டையாடுதலை தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகளும் என்கவுண்டர்களும் கூட நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன.
இதுபோன்ற இரவு நேர ரோந்துகளும் இவ்வாறு நடக்கின்றன. ஆனாலும் காண்டாமிருக வேட்டையாடுதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அசாமில் இன்றும் பின்தங்கிய முறையே காண்டாமிருக பாதுகாப்பிற்கு நடைமுறையில் உள்ளது என்பதை இந்த ரோந்தின் போதே உணர முடிந்தது. இதற்கு அரசு அண்மையில் முன்மொழிந்த தீர்வு கொம்பினை நீக்குவது. இந்த தீர்வு கடுமையான அதிருப்திக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளானது. ஒற்றை கொம்புதான் இந்திய காண்டாமிருகங்களின் அடையாளமே. அந்த தனித்துவத்தையே நீக்கிவிட்டு என்ன சூழல் பாதுகாப்பை காண்டாமிருகங்களுக்கு தரப்போகிறோம் என்பதே இந்த தீர்வின் மீது உள்ள பெரும் கேள்வி. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் செவன் தமிழ், அசாம். அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். குறிப்பாக காண்டாமிருகங்களினுடைய அந்த எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்ன என்பதை விளக்கக்கூடிய அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முருகவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை.